நாலு நாள் முன்னால் சமைச்சதை சூடு பண்ணி ஹோட்டலில் கொடுக்குறாங்க, சாப்பிட்ற நமக்கு அறிவு இல்லை. குடல் சுத்தம் செய்யும் வேலைக்கு பேர் தான் வேதியாகிறது. அப்போ தோல்வி அதுக்கு நீங்கள் ஸ்கின் டாக்டரை பார்ப்பீங்க. ஹோமியோபதியில் வயிற்றால் போகும்போது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு மருந்து கொடுத்து இது சாப்பிட்டா இன்னும் நாலு முறை போகும்னு சொல்லுவாங்க. ஆண்மை குறைவு. வாந்தி, வாந்தின்னு என்னங்க? வயிறுக்கு அறிவு இருக்குங்க, எல்லா நேரம் வாந்தி வராது. கெட்டு போன சப்பாத்தியை நமக்கு அறிவு இல்லாமல் சாப்பிட்றோம், அதுக்கு அறிவு இருக்கு, வாந்தி எடுக்கு. நாலு நாள் முன்னால் சமைச்சதை சூடு பண்ணி ஹோட்டலில் கொடுக்குறாங்க, சாப்பிட்ற நமக்கு அறிவு இல்லை, வயிறு வாந்தி எடுக்குது. வாந்தி வந்தா கான்செப்ட் என்ன தெரியுமா? வயிறு கண்டுபிடிச்சிருச்சு, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா நீங்கள் உருப்பிட மாட்டேங்கன்னு. அது உடனே எப்படியாவது தூக்கி வெளியே வீசலாம்னு சொல்லி வாந்தி எடுக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம என்னங்க, நம்ம யோசிக்கும் போதே உடம்புக்கு அறிவில்லைன்னு யோசிச்சா நீங்கள் தப்பான வைத்தியர். உடம்புக்கு அறிவு இருக்குன்னு யோசிச்சா இயற்கை வைத்தியர். பத்து வருஷமாக சாப்பிட்ற வாந்தி வரல, இன்றைக்கி மட்டும் ஏன் வருது? இப்போ யோசிக்கணும், புரிஞ்சுக்குங்க. வயிறில் ஒரு சென்சார் இருக்குங்க, தப்பான உணவு, கெட்டுப்போன உணவு, தேவையில்லாத உணவு, அளவுக்கு அதிகமான உணவு, நம்ம உடம்புக்கு துரோகம் செய்ய உணவு வந்தால் மட்டும்தான் வாந்தி எடுக்கும். வாந்தி வர மாதிரி இருந்தால் போதும், உடனே மெடிக்கல் ஷாப்பில் போய் வாந்தி 34 வயசு பெண் வாந்தி ஆடு உழுதிக்கு போடுறது. அந்த மருந்து என்ன பண்ணும்? நேராக உள்ளே போய் மரியாதையாக ஜீரணம் பண்ணுன்னு வாந்தியை ஜீரணம் பண்ணி உள்ள அனுப்பிச்சுட்டு. உடம்புக்கு செய்கிற துரோகம். இப்படி உங்கள் வாழ்க்கையில் 50 முறை பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் நோய்க்கான காரணம். அந்த குப்பை உள்ளே போய் தான் கண்ணில் பொறையாக வருது, அந்த குப்பை உள்ளே போய் தான் கிட்னியில் கல்லாக வருது, அந்த குப்பை உள்ளே போய் தான் கருவேப்பையில் கட்டியாக வருது, அந்த குப்பை உள்ளே போய் தான் கொழுப்பு கட்டியாக வருது, அதான் கிட்னியில் கல்லாக வருது. இதுதாங்க ரீசன். அடுத்து வயிற்றால் போகிறது. என்னைக்காவது காலையில் 5 முறை தண்ணி தண்ணியாக போயிடும், ஐயோ போகுதே போகுதேன்னு அலறது. இப்போ என்ன போகுது? மானம் போச்சா மறுவாதம் போச்சா? இன்கமிங் போனது அவுட் கோயிங் வருது. என்னங்க போச்சு? மனம் தானே போகுது. அப்போ என்ன அர்த்தம்? யாருக்காவது தண்ணி தண்ணியாக திடீர்னு காலையில் எப்பாவது வயிற்றால போகணும் சொல்கிறாங்க இல்லையா, சீதபேதி, வயிற்றால போகிறது, டிசென்ட்ரி, டயரியான 10 பேர் இருக்குது, பேர் நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் போகுது, அவ்வளோதான். யாருக்காவது தனித்தனியாக போனால் என்ன அர்த்தம்னா குடல் பொறுமை இழந்துருச்சு. ஏய், 10 நாள் ஆச்சு இன்னும் போகலை, தின்னுட்டே இருக்கிறியே, என்னை பற்றி கொஞ்சம் கவலைப்படுறியான்னு. குடல் சுத்தம் செய்யும் வேலைக்கு பேர் தான் வேதியாகிறது. லூஸ் மோஷன், டிசென்ட்ரி, டயரியாங்கிறது நோய் இல்லை, குடல் சுத்தம் பண்ணுது. உடனே ஓடி போய், உடனே ஃபோன் பண்ணி, உடனே மெடிக்கல் ஷாப்பில் போய், 7 வயசு பையங்க போயிட்டே இருக்குங்க, குட்டுங்க வாங்கிச்சா அப்பா மாத்திரை கொடுத்து நின்று போச்சு. குப்பையை உள்ளே வச்சுக்கிட்டோம், இதுக்கு பேர் வைத்தியமா? இப்படி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை வயிற்றால் போகும்போது மாத்திரை சாப்பிட்டீங்களோ அந்த குப்பை இன்னும் உள்ளதான் இருக்கும். அது என்ன பண்ணோம்? குடலை தங்கி தங்கி தங்கி, குடல் கெட்டு போனாலும் மட்டும்தான் தோல்வியாதி வரும், குடலுக்கும் தோலுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, தோலில் அரிப்பு, தோல் வியாதினாவே குடல் கெட்டு போச்சு. குடலில் குப்பை இல்லாத ஒருத்தருக்கு தோல் வியாதி வரவே வராது. அப்போ தோல்வியாதிக்கு நீங்கள் ஸ்கின் டாக்டரை பார்ப்பீங்க, அவர் சரி பண்ண முடியாதுங்க. குடல் சரி பண்ணால் தான் சரி பண்ண முடியும். நாமளும் போகிறதில்ல, அது போனாலும் விடுறதில்லை. எங்க பாருங்க, ரொம்ப கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க, ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? தும்மல், மூக்கு ஒழுகுது, சளி பிடிக்குது, இருமல் வருது, வாந்தி எடுக்கிறது, வயிற்றால் போகிறது, நோய் இல்லை, இதை உங்கள் டாக்டர் சொல்லி கொடுத்துருக்காராம். 10 நிமிஷம் ஆச்சு. இதை ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது உங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதுதான் இயற்கை வைத்தியம். ஹோமியோபதியில் வயிற்றால் போகும்போது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு மருந்து கொடுத்து இது சாப்பிட்டா இன்னும் 4 முறை போகும்னு சொல்லுவாங்க. போகும், டயர்டாகாது. நீ சாப்பிடு, 4 முறை போ, கழிவு தானே போகுதுன்னு இது சொல்லி கொடுத்தா தாங்க அவர் நல்ல டாக்டரு. இப்படி மூக்கு வழியாக வெளியே போகிற கழிவுகளை உள்ளே வைத்து, வாய் வழியாக வெளியே போகிற கழிவுகளை உள்ளே வைத்து, குடல் வழியாக வெளியே போகிற கழிவுகளை பல வருடமாக உள்ளே வைத்து 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 குப்பை அதிகமாகி, இந்த குப்பை எந்தெந்த உறுப்புக்குள்ளே போகுதோ அங்கங்கே வியாதி வரும். ஒருத்தர் கண்ணுக்குள்ளே போய் குளுக்கோமா, கண்ணில் போகிறேன், கண்ணு தெரியல, கிட்ட பறவை தூர பறவை. இன்னொருத்தர் காதுக்குள்ளே போய் காதில் வந்து வெளிச்சி,
புண்ணு வலிக்குது காது கேட்கல எல்லாம் ஒன்றுதான் குப்பையில் தங்கிட்டு இருக்கு. ஒருத்தர் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ் அலர்ஜி, நிமோனியா, மூக்கில் பிரச்சனை, சதை வளர்ந்துருச்சு, எல்லாம் கூட இங்கெல்லாம் குப்பை இருக்கு. பல்லு உடையுது, வாயில் துர்நாற்றம் வருது, குப்பை இருக்கு. தைராய்டு குப்பை இருக்கு, லங்ஸில் குப்பை இருக்கு. வயிற்றில் என்ன வரும்? அஜீர்ண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எதுக்கழிக்குது, அசிடிட்டி, வயிறு சம்மந்தப்பட்ட 100 வியாதி காரணம் வயிற்றில் குப்பை இருக்குங்க. அந்த கழிவுகள் வயிற்றில் தங்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், கர்ப்பையில் தங்கினா கர்ப்பை கட்டிங்க, கிட்னிக்குள்ளே போனால் கிட்னி ஸ்டோனுங்க, லிவருக்குள்ளே போனால் லிவர் பல்ஜு, லிவர் எல்லா என்லார்ஜ்மெண்ட்டு, ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சக்காமாலை, ஜாண்டிஸு, லிவரில் குப்பை இருக்குது. பொழுது பாக்கியம் இல்லை, கர்ப்பையில் குப்பை இருக்குது. ஆண்மைக்குறைவு, டெஸ்டிஸில் குப்பை இருக்குது. மூட்டு வலிக்குது, புரிஞ்சுக்கிங்க என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிங்க. எந்த உறுப்பில் குப்பை இருக்கோ அந்த உறுப்பு யாதிங்க, இதாங்க கான்செப்ட். நீங்கள் அதை விட்டுட்டு அந்த நோய்க்கு பேர் வச்சுருக்கீங்க. இப்படி உடம்புல எல்லாம் குப்பை அதிகமாக அதிகமாக இந்த மூக்கு, வாய், இந்த வயிறு, குடல்லாம் கழிவு. ஏங்க உடம்போட வேலை என்ன தெரியுமா? 24 மணி நேரமும் கழிவு நிற்கிறது தாங்க வேலை. நம்ம வேலை கழிவு உள்ளனுப்புறது தான் வேலை. பாவங்க உடம்பு, நம்ம கடுப்புற கழிவில் ரணகலவப்பட்டு கத்துது. கழிவு தேக்கமே வியாதி. இப்படி கழிவு அதிகமானவொன்னு உடம்பு என்ன பண்ணுது புரிஞ்சுக்குங்க. சின்ன சின்ன கழிவு வந்து என்ன பண்ணும்? மூக்கில், வாயில், குடல்ல வரும். கிருமி, கிருமி கழிவு தானே. எப்போ உடம்புல கிருமிகள் உருவாகி நம்ம உடம்பையே கெடுக்க ஆரம்பிக்குதோ, கிருமிகளை கொள்வதற்கு வர்றது தான் காய்ச்சல். ஃபீவர் என்ன தெரியுங்களா? காய்ச்சல். யாருக்காவது காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்கள் நோய் குணமாகாது. முதல்ல காய்ச்சல் நோயே இல்லை. முதல்ல காய்ச்சல்னா புரிஞ்சுக்குங்க. எப்போ நம்ம உடம்பில் கிருமிகள் அதிகமாகுதோ, கிருமிகளை கொள்வதற்குத்தான் காய்ச்சல் வரும். டெம்பரேச்சர் அதிகமாகி ரெஸ்ட் எடுக்க சொன்னால் எதுக்குன்னா, ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நான் கசக்குது, ஏன் கசக்குது, கொஞ்சம் நேரம் சும்மா இரு, சாப்பிடாத, நான் பார்த்துக்கிறேன். ஃபோன் பண்ணி காய்ச்சலுக்கு என்ன சாப்பிட்லாம்னு சில பேர் கேட்குறாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாய்க்கசு. அப்பவும் கேள்வி எப்படி தெரியுங்களா? குணப்படுத்துறது என்ன சாப்பிட்டா காய்ச்சல் சரியாக போகும்? காய்ச்சல்னா என்ன? நாய் கசக்குது, சாப்பிடக்கூடாது, டயர்டு, ரெஸ்டடு. உடம்பு உங்ககிட்ட பேசுகிறதா கற்பனை பண்ணுங்க. நாய் கசக்குதுன்னா சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு பேச தெரியாதுல்ல, நாக்கு கசந்தா சாப்பிடக்கூடாது, டயர்டாக இருந்தால் ரெஸ்டடு. ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ். இந்த 19 வீடியோவில் காய்ச்சல் எப்படியெல்லாம் வரும், வரும்போது என்ன செய்யறதுங்கிறத 1 மணி நேரம் பேசியிருக்கேங்க. அதை மட்டும் கேட்டிங்கன்னா இனிமேல் காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டேங்க. யாருக்காவது புரியலையா? புரிய வைக்கிறேன். ஜெர்மன் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு யாராவது ஜெர்மனில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. எப்படி யாராவது இருப்பாங்க, பிரேக் டைமில் ஃபோன் பண்ணுங்கள், நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஜெர்மனில் யாராவது ஹாஸ்பிட்டலில் போய் சளின்னு சொன்னால், தும்மல்னு சொன்னால், மூக்கு ஒழுகுதுன்னு சொன்னால், வயிற்றால போகுதுன்னு சொன்னால், வாந்தி வருதுன்னு சொன்னால், காய்ச்சல்னு சொன்னால், எந்த ஆங்கில டாக்டரும் மருந்து தரமாட்டாங்க, ஊசி போட மாட்டாங்க,